ஸோ இதுக்கு இதுலேயே நம்ம வந்து பஞ்சாமிரதம் வெறிவி வச்சிடலாம். ஸோ பஞ்சாமிரதம் வெறுவதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெல்லம். இது எல்லாமே டேஸ்ட்டுக்கு தக்கன தான், உங்களுக்கு பர்டிகுலர் அளவுன்னா இல்லை. ஸோ நான் ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்க போகிறேன் இந்த பாத்திரத்தில். இது வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சுத்தமான வெல்லம், அதனால் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் சுக்கு பவுடர், சுக்கு இஞ்சி இருக்குல்ல காஞ்ச இஞ்சியோட பொடி, சுக்கு பொடி. ஏலக்காய் பொடி இருந்தால் அது ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நான் ஏலக்காய் எசன்ஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஆட் பண்ணக்கூடாது, பட் என்கிட்ட இருக்குது அதனால நான் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேங்காய், தேங்காயும் ஒரு ஒரு கப் தேங்காய். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் வந்து அந்த வெள்ளத்தில் பட்டு அந்த வெள்ளம் வந்து நல்லா கரையணும். ஸோ நீங்கள் இதை வந்து லைட்டாக கையை வச்சு கூட நீங்கள் பிசையலாம், கையை வச்சு பிசையும் போது ஈஸியாகிட்ட அந்த ஈரப்பதம் வரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பசையோடு இருக்கா. இதில் இப்போ நெய் ஊற்றிடலாம். ஸோ நல்ல சுத்தமான நெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா பிசையும் போது உங்களுக்கு இன்னுமே அதில் வந்து தண்ணி வரும். தண்ணி வராட்டாலும் ஆக்சுவலி பிரச்சனை இல்லை, பட் எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ பாருங்கள் நல்ல ஒரு வெட் மிக்சர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பழத்தை வெட்டி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பனானா எந்த பழம் பழுத்திருக்கோ அதை ஆட் பண்ணுங்கள். யூஸ்வலாக நாங்கள் மட்டி பழம், பச்சை பழம், பழையங்கொட்டை பழம் அந்த மாதிரி பழம் ஆட் பண்ணுவோம். ஸோ டைரெக்டாக இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து மூணு பனானா வச்சுருக்கேன். சரி, பழம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பழம் வந்து ஒரு மாதிரி நசுங்கிடும். இது வந்து பழத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டே வச்சுட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி நம்ம வந்து தீவாரணம் கொடுக்கும்போது ஒரு கன்சிஸ்டன்சியே நல்லா வந்துடும். ஓகே, இவ்வளோதான் பஞ்சாமிரதம் வெறிவியாச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போவே பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடுச்சு. இனி கொஞ்ச நேரம் இருக்கும்போது வெல்லம்லாம் கரைஞ்சி ஒரு சிரப் மாதிரி ஆகி சூப்பராக ஆகிடும்.